நீ டாக்டர் ஆகலாம், நீ இன்ஜினியர் ஆகலாம், நீ வக்கீல் ஆகலாம், ஆனா நீ மார்க்கத்தை படிக்க வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும், ஷரியத்தை படிக்க வேண்டும், ஹதீஸ்களை படிக்க வேண்டும், நபி அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டலை படிக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா கல்வி என்று சொல்கின்றான். என்ன சொன்னான்? எருபா இல்லாஹுல்லதீன் ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தர்ஜாத். அல்லாஹு தஆலா உங்களிலே விசுவாசிகளுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான். எவர்கள் கல்வி ஞானம் உள்ளவர்களோ அவர்களுடைய அந்தஸ்தையும் உயர்த்துகிறான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறானே. அது எந்த கல்வி ஞானம்? குர்ஆனை படிக்காமல், ஷரியத்தை படிக்காமல், நபி வழியை படிக்காமல், இந்த காலத்தில் இருக்கின்ற இந்த பாடசாலை பாடத்திட்டத்தை படிக்கின்ற இந்த கல்விமான்களை எல்லாம் சொன்னானா? இல்லை. அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை, அவனுடைய தூதருடைய வழிகாட்டலை, அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய அந்த சரியத்துடைய வழிகாட்டலை யாரெல்லாம் படித்து அந்த படிப்பிலே ஞானமுள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அத்தகைய கல்விமான்களைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே சொன்னான் என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று அந்த சஹாபாக்களுடைய அந்த தகுதியை எந்த அளவுக்கு வைத்திருந்தார்கள் என்றால், ஒருவர் வீட்டை விட்டு வெளியிறங்குகின்ற போது மார்க்க ஞானத்தோடு, மார்க்க அடையாளத்தோடு, மார்க்க சிந்தனையோடு, அல்லாஹ்வை பற்றிய நினைவோடு அவன் செல்லக்கூடிய ஒருவனாக அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி கொடுத்தார்கள். வீட்டை விட்டு வெளியிறங்குகின்ற போதே அவன் அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்து வெளியிறங்க வேண்டும். பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லா லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா அல்லாஹும்ம இன்றி அஊது பிக மின் அன் அதில்ல அவ் உதல்ல அவ் அசில்ல அவ் உசல்ல அவ் அதிலிம அவ் உதுலம அவ் அஜிஹல அவ் யுஜிஹல அலைய. இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் ஓதி இருக்கிறார்கள், தம்முடைய தோழர்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள், வளர்ந்து வரக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கும் இந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். வீட்டை விட்டு வெளியேறும் போது இந்த துஆவை ஓதிவிட்டு வெளியேறு என்பதாக அன்று மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த துஆ என்ன? வீட்டை விட்டு வெளியேறும் போது ஷைத்தானை தூரப்படுத்தி விட்டு அல்லாஹ்வை தன்பால் நெருக்கமானவனாக ஆக்கி கொண்டுதான் வீட்டை விட்டு வெளியேறுகின்றான். எப்படி? அல்லாஹ்வுடைய நாமத்தை கொண்டு எனது பயணத்தை தொடங்குகின்றேன், அல்லாஹ்வின் மீது பூரணமாக நம்பிக்கை வைத்து என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் எல்லா சுமைகளையும் அல்லாஹ்விடத்திலே சாட்டி விட்டு நான் வெளியிறங்குகின்றேன். அதே போல அல்லாஹ்வே, நான் வழி தவறுவதை விட்டும், வழி தவறச் செய்வதை செய்யப்படுவதை விட்டும், நான் சருகுவதை விட்டும், சறுக்கப்படுவதை விட்டும், நான் அறியாமையிலே போய் வீழ்வதை விட்டும், அறியாமையிலே விழச் செய்யப்படுவதை விட்டும், நான் அநியாயம் செய்வதை விட்டும், அநியாயம் செய்யப்படுவதை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக என்ற இந்த பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இன்று பாடசாலை சிலபஸ்களை மட்டுமே படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த துஆ பாடமா? காலையில வீட்டை விட்டு வெளியிறங்கி பிள்ளை பாடசாலைக்கு செல்லும் போது எந்த ஒரு தாயாவது இந்த துஆவை படித்து கொடுத்து, இதை பாடமிட்டு கொடுத்து, இதை ஓதிவிட்டு செல்லு மகனே என்று யாராவது அவர்கள் சொல்லி வழி அனுப்புகின்றார்களா? பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்திருக்கின்றார்களா? ஒரு பாடசாலைக்கு செல்லும் மாணவர்களும் மாணவர்களும் மாணவிகளும் 1500 பேர் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 1500 பிள்ளைகளிலே இந்த துஆவை ஓதிக்கொண்டு செல்லும் பிள்ளைகள் எத்தனை பேர் என்று கணக்கு செய்து பாருங்கள், புள்ளி விவரம் செய்து பாருங்கள். நமக்கே வெக்கமாக இருந்து கொண்டிருக்கும். ஏன்? அந்த பிள்ளைகள் சிரித்து கொண்டும் கூத்தடித்து கொண்டும் கும்மாளம் அடித்து கொண்டும் தான் வீட்டை விட்டு வெளியிறங்கி செல்கின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது தன்னுடைய மனைவிகளுக்கு கூட சலாம் சொல்லி கொண்டுதான் வீட்டுக்குள்ளே வருவார்கள். பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லி கொண்டு வருவதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லி கொண்டு வீட்டுக்கு வருவதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த பெற்றோர்கள் தமது பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்று விட்டு வருகின்ற போது சலாம் சொல்லி கொண்டு வீட்டுக்கு வரக்கூடிய பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்திருக்கின்றார்களா?